ஆறு இறப்புகள் ஏற்பட்டன. ஒன்று 11 மாத குழந்தை. மிகுதி 5 பேருமே ஆரோக்கியமான 23 30 வயதுக்கு உட்பட்ட சாதாரண காய்ச்சல்ல இருந்து நாங்கள் டெங்குன்னு சொல்லிட்டு ஏன் கொஞ்சம் அதிகமாக பயப்படுறோம், இந்த டெங்குன்றதை என்ன செய்யும், அது என்ன உண்மையா? மிகவும் ஆரோக்கியமான ஒரு ஹெல்தியான ஆளாக இருந்தால் என்ன, சிறு பிள்ளை என்றால் என்ன, வயோதிபர் என்றால் என்ன, யாருக்குமே இந்த டெங்கு நோய் இறப்பை ஏற்படுத்த முடியும். உடனடியாக வைத்திய பரிசோதனைக்கு போகாமல் பனடோலை போட்டுக்கொண்டு பிந்தின வழியாகத்தான் அவர்களை இறப்பிலிருந்து பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. காய்ச்சல் விட்டுட்டுது, உடம்பு நோவுது, சிறுநீர் போகிற அளவு குறைவாக இருக்குது. இவ்வாறான தலை சுத்துற மாதிரி இருக்கண்டா இவர்கள் நிச்சயமாக இந்த காய்ச்சல் எழுகிற போது அல்லது டெங்கு காய்ச்சல் காணப்படுகிற போது வீட்டிலே வைத்தியம் செய்யலாம், இப்படி சில ஆலோசனைகள் வழங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சமூகத்தில். இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த எய்டிஸ் எஜிப்டி எங்களோட வீட்டுக்கு உள்புறமாக இந்த கேட்டினுக்கு பின்னால இந்த மேசை கதிரைகள் இந்த கீழ்ப்புறமாக தான் கூட இருக்கு. இந்த முட்டை பருவத்திலேயே அவற்றை அழிப்பதற்கான நாங்கள் ஏதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாமா? அதற்கான ஏதாவது வணக்கம் உறவுகளே, இது அகலங்கு நிகழ்ச்சி சமகாலத்தின் தேடல். உரையாடப்பட வேண்டிய விடயங்களை தேடி ஒவ்வொரு வாரமும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தாயகத்திலே பருவமழை காலம் ஆரம்பித்திருக்கிறது. பருவமழை ஆரம்பித்தாலே மழைக்காலத்தோடு தொடர்புடைய நோய்களும் எங்களை ஆக்கிரமிக்க தொடங்கிவிடும். வறுமன் காப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டியதும் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. அதுதான் வர இருக்கிற ஆபத்துக்களை எங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடியவாறு இருக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. டெங்கு எங்கள் அனைவராலும் அறியப்பட்ட, அதுவும் இந்த யாழ்ப்பாண பிராந்தியத்திலே அதிகமாக உணரப்படுகிற ஒரு நோயாக காணப்படுகிறது பருவ காலங்களிலே. இன்றைக்கு இவை தொடர்பாகத்தான் நாங்கள் உரையாடப் போகிறோம். ஏனென்றால் வரமுன் காப்பது என்பது எங்கள் எல்லோருக்கும் தேவையான விடயமாக இருக்கிறது. அழைத்து வந்திருக்கிறோம் டாக்டர் தாரணி குருபரன் அவர்கள், பிராந்திய தொற்று நோய் தடுப்பு பிரிவினுடைய வைத்திய அதிகாரியாக கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவரோடு தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. மிக முக்கியமாக டெங்கு என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் டெங்கு எப்படி ஏற்படுகிறது என்பதும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவற்றில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களை அறிவதன் மூலமாக இன்னும் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய விடயங்களை நாங்கள் மேலும் மேலும் அறிந்து கொள்வது எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் சுற்றத்தையும் பாதுகாத்து கொள்வதற்கான வழிமுறையாக அமையும். ஆகவே வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு நல்ல ஒரு மாலை பொழுதிலே, அதுவும் மாலை டெங்குக்கு மிகவும் உகந்த ஒரு காலமாகவும் இருக்கும், அந்த நேரமாகவும் இருக்கும். இப்படி இருக்கு, டெங்கு என்றால் என்ன என்று சொல்லி எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அநேக மாணாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு காய்ச்சல். ஆனால் சாதாரண காய்ச்சலில் இருந்து நாங்கள் டெங்குன்னு சொல்லிட்டு ஏன் கொஞ்சம் அதிகமாக பயப்படுறோம், உண்மையில் இந்த டெங்குன்றதை என்ன செய்யும், அது என்ன உண்மையாக? உங்களோட வைத்திய அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் அதுக்குன்னு தனித்துவமான ஏதாவது பிரத்யோக விடயங்கள் இருக்குதா? டெங்கு ஒரு வைரஸால் ஏற்படுகின்ற ஒரு நோய். இது இலகுவாக முழம்பினால் பரப்பப்படுகின்றது, வேறு விதமாக பரவவே முடியாது. ஒரு டெங்கு வைரஸின் தொற்றுக்கு உட்பட்ட ஒருவர் அனைத்து பேருமே டெங்கு முழம்பினால், டெங்குவை பரப்பக்கூடிய முழம்பினால் கடிக்கப்பட்ட அனைத்து பேருமே டெங்கு காய்ச்சலுக்கு உட்படுவது இல்லை. டெங்கு காய்ச்சல் வந்து அவர்களுக்கு ஒரு விதமான அறிகுறிகளையும் தென்படாமலே போய்விடலாம். ஆனால் டெங்கு அறிகுறி தென்படுகின்ற ஒருவர் சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சலை போன்று அவருக்கு அந்த காய்ச்சல் மாறிவிடும். சில பேருக்கு அது பயங்கரமான இறப்பை கூட ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு போக முடியும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால், யாருக்கு கடுமையான நிலைமைக்கு போயினும் குருதிப்பெருக்கு நிலைமைக்கோ அல்லது மயக்கம் மாதிரி வந்து இறப்பை ஏற்படுத்த போவது யாருக்கு, சாதாரண காய்ச்சலாகவே முடிந்து போகக்கூடிய கனவேர் யார், அதை வேறு பிரித்து அறிய முடியாது ஆரம்ப நிலையில. அதால நாங்கள் யாருக்கும் டெங்கு காய்ச்சல் வந்தால் அவர் மிகவும் ஆரோக்கியமான ஒரு ஹெல்தியான ஆளாக இருந்தால் என்ன, சிறு பிள்ளை என்றால் என்ன, வயோதிபர் என்றால் என்ன, யாருக்குமே இந்த டெங்கு நோய் இறப்பை ஏற்படுத்த முடியும். அது மிக குறைந்த அளவு பேர் என்றாலும் எமது தகுந்த வைத்திய ஆலோசனையை அவர்கள் பெற்றுக்கொண்டால் அந்த இறப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால் நாங்கள் இது ஒரு இந்த டெங்கு ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கிறது. தடுக்கக்கூடிய இறப்பிலிருந்து எந்த ஒரு ஆரோக்கியமான ஆளையும் நாங்கள் பாதுகாக்க முடியும். உதாரணமாக போன கடந்த வருடம் மார்கழியில் மட்டும் 6 இறப்புகள் ஏற்பட்டன. 11 மாத குழந்தை. மிகுதி 5 பேருமே ஆரோக்கியமான 23 வயதுக்கு உட்பட்ட ஆரோக்கியமான மிகவும் துடிப்பாக தமது தொழிலை ஆற்றி கொண்டிருந்தவர்கள். அவர்கள் உண்மையாக
உடனடியாக வைத்திய பரிசோதனைக்கு போகாமல் பனடோலை போட்டுக்கொண்டு போய் பிந்தினபடியாக தான் இவர்களை இறப்பிலிருந்து பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது என்றபடியால் டெங்குவை நாங்கள் ஒரு கவனமாக அந்த டெங்குவை கடந்தால் வைத்திய பரிசோதனையுடனும் எம்மை நாமே கவனித்து கொண்டு வைத்திய பரிசோதனையை தேவையான வைத்திய ஆலோசனையை சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டால் இறப்பிலிருந்து தடுக்க முடியும். தடுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், ஆரம்பத்திலே அதை யாருக்கு தீவிரமாக அதாவது தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி. இப்படி இருக்கு, காய்ச்சல் வருகிற போது அது சாதாரணமான ஒரு வைரஸ் காய்ச்சலாக இருக்கட்டும் அல்லது ஏனிய காய்ச்சல் என்று சொல்லி நாங்கள் காய்ச்சலை பிரித்தறியலாம் நாங்கள் வைத்திய ஆலோசனை நாடுகிற போது. ஆனால் இது டெங்குதான் என்பதை எப்படி நாங்கள் கண்டறியலாம், அப்படியான அறிகுறிகள் தென்படும்? ஏனென்றால் ஆரம்பத்திலே காய்ச்சல் எழுகிற போது பொதுவாக வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள், 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் நீங்கள் வைத்திய ஆலோசனை நாட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த டெங்குக்கென்று பிரத்யேகமான அறிகுறிகள் ஏதாவது தென்படுமா? ஆம், இருக்கிறது. காய்ச்சலை விட அவர்களுக்கு கண்ணுக்கு பின்னால் மிகவும் வேதனையாக இருக்கு. கண்ணுக்கு பின்னாலான வலி, உடம்பு, மூட்டுக்கள், தசைகள் எல்லாம் மிகவும் வேதனையாக இருக்கு. வலி பேந்து ஒரு 3-4 நாளைக்கு பிறகு அவர்களுக்கு தோலுக்கு கீழே சிவப்புன்ற புள்ளிகள், அது குருதிப்பெருக்கு நிலையின் போது மட்டும் அது காணப்படும். மூக்கினால் இரத்தம் பெறலாம். சத்தி எடுக்கும் பொழுது காய்ச்சலோட சத்தியும் காணப்படக்கூடும், அப்படி சத்தியோட இரத்தம் பெறலாம். இவ்வாறாக குருதிப்பெருக்கு நிலையில் காணப்படலாம். ஷோக் நிலைமைக்கு போவார்கள் என்றால் அவர்களுக்கு மயக்கம் வருவது போல், தலையை சுத்தி விழுகிற மாதிரி அப்படியான நிலைமைகள் காணப்படலாம். இந்த சரியான உடம்பு பெயின் ஏலாம இருந்தால் நிச்சயமாக, அதுவும் காய்ச்சல் விட்டா பிறகு, 3 நாளைக்கு பிறகு காய்ச்சல் நல்லா விட்டுடுதுன்னு விடக்கூடாது. அதுக்கு பிறகு அவர் உடல் நிலைமை கொஞ்சம் இயலாதவராக, இல் லுக்கிங்காக இருந்தால் கட்டாயமாக அவர்கள் அந்த அபாய நிலைமைக்கு போகிறார்கள் என்று கவனித்து கொள்ள வேண்டும். அத்துடன் அந்த காய்ச்சல் விட்டுடுது, உடம்பு நோவுது, சிறுநீர் போகிற அளவு குறைவாக இருக்குது, இவ்வாறான தலையை சுத்துற மாதிரி இருக்கண்டா, இவர்கள் நிச்சயமாக வைத்திய தகுந்த மிகுந்த கவனிப்புடன் கூடிய வைத்திய ஆலோசனை அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், ஒருவருக்கு காய்ச்சல் எழுந்து விட்டது, நாங்கள் வைத்திய ஆலோசனை நாடிவிட்டோம், டெங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உணவு முறையிலும் நாங்கள் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். எப்படியான உணவு பாதுகாப்பு முறைகளை நாங்கள் செய்யணும்? மருந்து என்பதற்கு அப்பாலே ஒரு நோயாளி தன்னை தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில் எப்படியான உணவுகளை உள்ளெடுக்கும்? அவர் வைத்திய ஆலோசனைக்கு போன பின்னர் மிகுந்த கவனத்துடன் அவர்களுடைய திரவ உணவுகளின் அளவுகள் எல்லாம் கண்காணிக்கப்படும். அதுக்கு முதலே அவர் போக முதலே மிகுந்த டெங்கு நோய் என்று சந்தேகித்து கூட நிறைய கூட தண்ணி குடிக்க தேவையில்லை, கூட திரவம் உணவுகள் எடுக்க தேவையில்லை, அளவாக எடுக்கணும். திரவ அளவு எடுக்கிற உணவு ஒரு அளவாக எடுத்துக்கொண்டுதான் இருக்க வேணும், குறைக்கவும் கூடாது கூட்டவும் கூடாது. மற்றும் வேற இந்த மருந்துகள் என்று சொல்லிக்க பனடோல் பாராசிட்டமோலை விட வேற இந்த இப்போ ஆஸ்பிரினோ அல்லது நோவுக்காக, ஏனென்ன நான் சொன்னேன் இந்த கைகால் உடம்பெல்லாம் மிகவும் நோ இருக்கும், அந்த நோவுக்காக நோவை குறைக்கக்கூடிய மருந்துகளை இவர்கள் எடுக்கக்கூடாது. இப்போ வோல்டரன், டைக்ளோபினெக்ஸ், சோடியம் அண்டு இருக்குது நிறைய பெயின் கில்லர்ஸ், அந்த பெயின் கில்லர்ஸ் அவர்கள் எடுக்கக்கூடாது உடம்பு, அது மிகவும் தீவிரமான பாதிப்பான நிலைமைக்கே அவர்களை கொண்டு செல்லும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது எங்களுடைய சமூகத்தில், பொதுவாக நம்பிக்கைக்கு பெயர் போனவர்கள் நாங்கள். இப்படி இருக்க இந்த காய்ச்சல் எழுகிற போது அல்லது டெங்கு காய்ச்சல் காணப்படுகிற போது வீட்டிலே வைத்தியம் செய்யலாம், இப்படி சில ஆலோசனைகள் வழங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சமூகத்தில். ஒரு வைத்தியராக நீங்கள் இப்படியான பலரை சந்தித்திருப்பீர்கள் உங்களுடைய கள அனுபவத்திலே, இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம் என்ன? அது மிகவும் மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. வீட்டிலே பார்க்க முடியாது, அவர்கள் நிச்சயமாக வைத்திய ஆலோசனையை நாட வேண்டும். அங்கே அவர்களுக்கு ஆலோசனை, அவர்களை வடிவாக பரிசோதித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்ட சில பேர் வீட்டிலே பராமரிக்கக்கூடியவர்களாக வருவார்கள். அவர்கள் மட்டும் வீட்டிலே அவர்களின் வைத்திய சாலையிலே வைத்திய நிபுணர்களின் ஆலோசனையின் படி அவர்கள் வீட்டிலே தமது பார்த்துக்கொள்ள முடியும். தாங்களாக முடிவெடுக்கக்கூடாது, நான் வீட்டிலேயே என்னை பராமரித்துக் கொள்கிறேன் என்று. ஏனென்றா ஏர் பேடான், இவர் பேடான் நிலைக்கு போவார் என்ற சந்தேகத்தை அங்கே ப்ரெஷரை பாப்பினம் எல்லா விதமான மானிட்டரிங் மற்றது பிளட் கவுண்ட் அதுகளை பார்த்து வைத்திய நிபுணர்கள் முடிவு செய்வார்கள், இவர் வீட்டிலே இருந்து பராமரித்துக் கொள்ளலாம், இப்படி 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 நீங்கள் உங்களே பார்த்துக்கொள்ளுங்கள், இவ்வளவு இப்படி திரவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தகுந்த ஆலோசனை கூறி அவர்களை விடுவார்கள். அவர்கள் வீட்டில பராமரிக்கலாம், தானா முடிவு செய்யக்கூடாது. அப்படி தானா முடிவு செய்தவர்கள தான் அந்த உறப்பு காணப்பட்டது. அதே நேரத்தில் டெங்கு காய்ச்சல் ஒருவருக்கு ஏற்பட்டார்,
அந்த டெங்கு காய்ச்சல் ஏற்பட்ட நாளில் இருந்து கிட்டத்தட்ட எத்தனை நாட்களுக்குள்ளே அவர்களுக்கான அதிகமான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் என்று அப்படி எதுவும் இருக்கிறதா, அல்லது ஆபத்தான அறிகுறிகள் ஏதாவது அவர்களிலே தென்படுமா? உதாரணமாக நான் வாசித்து அறிந்திருக்கிறேன், அந்த தோளிலே சில அதாவது சிவப்பு புள்ளிகள் வந்து ஏற்படும் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். அதே போன்று இந்த குருதிப்பெருக்கு சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் நிலைமைகள் ஏற்படும் என்று சொல்லியும் அறிந்திருக்கிறேன். ஆகவே உண்மையில இவை என்ன என்ன நிலைமையிலே இவை தோன்றும்? 3 நாட்களுக்கு பிறகு முக்கியமாக ஒரு நோயாளிக்கு டெங்கு தொற்று 2வது தடவை ஏற்படும் பொழுது இந்த பாதிப்பான நிலைமைகளுக்கு அவர்கள் உட்படலாம். ஆனால் 1வது தடவை ஏற்பட்ட பொழுது ஒரு விதமான அறிகுறி இல்லாமலே போயிருக்க முடியும். அப்போ முதல்வருக்கா டெங்கு காய்ச்சல் வந்த ஒருவருக்கு தான் 2வது தடவை டெங்கு காய்ச்சல் வருவது என்று சொல்ல முடியாது. ஒரு விதமான அறிகுறி இல்லாமல் போன ஒருவர் 2வது தடவை டெங்கு தொற்றின் பொழுது அறிகுறி தோன்றினால் அவர் 2வது தடவை டெங்கு தொற்றுக்குள்ளானவர் தான். அவர்களுக்கு இந்த பாதிப்பான நிலைமைகளுக்கு அவர்களுக்கு போக வாய்ப்பு அதிகம். அவர்களுக்கு 3 நாட்களுக்கு பிறகு, 3 நாட்களும் பெரும்பாலும் இந்த பாதிப்புகள் தோன்றாது. 3 நாட்களுக்கு பிறகுதான், 4ஆம் 5ஆம் நாள் அதுக்கு பின்னர் தான் இந்த பாதிப்பான நிலைமைக்கு அவர்கள் போவார்கள். ஆகவே இவை தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்கள் அறிந்திருப்பது என்பது பொதுவாக சொல்லுவார், அந்த சமூக மருத்துவத்துறை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை மக்கள் விழிப்போடு அறிந்திருப்பது என்பது காலத்துடைய தேவையாக இருக்கிறது, எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு. இது நாங்கள் இத்தனை நேரம் உரையாடி இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் டெங்கு காய்ச்சல் எப்படி ஏற்படுகிறோம், ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற விடயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். ஆனால் இன்னும் ஒரு தளம் இருக்கிறது, இந்த காய்ச்சல் அழுவதற்கு முன்பாகவே நாங்கள் இவை பற்றின விழிப்புணர்வுகள், இவை பற்றின செயற்பாடுகளில் ஈடுபடலாம், மக்களை விழிப்புணர்வூட்டலாம், இப்படியான விடயங்கள்ல நாங்கள் ஈடுபடலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் இந்த பருவமழை ஆரம்பிக்கிற போது எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரை இந்த ஆயன மண்டல நாடுகள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சித்திரை ஆண்டி இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு பருவமழையை எதிர்கொள்ளுவோம், மார்கழி ஆண்டி இருக்கக்கூடிய கார்த்திகை மார்கழி காலப்பகுதியில் இன்னும் ஒரு பருவமழை காலத்தை எதிர்கொள்வோம். ஆகவே இந்த பருவமழை காலங்கள் எழுகிற போதுதான் நாங்கள் அதிகமாக இவற்றை பற்றி அதாவது இவற்றை பற்றி பேசுகிறோமோ என்கிற ஒரு கருத்து நிலைப்பாடு பொதுவாக சமூகத்தில் இருக்கிறது. இந்த கருத்து நிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளுகிறீர்கள்? நோமலாக இந்த நுழம்பு கட்டுப்பாட்டு வேலை திட்டங்கள் மிகவும் அதிகளவில் அதிகரிக்கப்படுவது இந்த பருவமழைக்கு சற்று முன்னர். நாங்கள் இப்போவும் இந்த அடுத்த கிழமைகள் மிக உன்னிப்பாக ஒவ்வொரு வீடுகளும் பரிசோதிக்கப்பட இருக்கின்றன. மிகுந்த அளவு அதிக கவனம் செலுத்துவது இந்த பருவமழைக்கு சற்று முன்னர் தான். இது எங்களுக்கு இது சம்பந்தமாக கட்டுப்பாட்டில் உதவக்கூடிய அனைவருமே இந்த பருவமழை வரப்போகிறது என்ற உடனேயே அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள், நாங்கள் எவ்வாறு தடுக்க முடியும் என்ற ஏற்பாடுகள் எல்லாம் அனைத்து செயற்பாடுகளும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அது மட்டும் காணாது. நாங்கள் இப்ப வெளியால இருந்து ஒவ்வொருதர் வீடுகளும் எல்லா வீடுகளும் எல்லாருமே வேலை செய்யற இடம், பொது இடங்கள், பாடசாலைகள் அனைத்து இடத்திலுமே நாங்கள் இந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றால் வெளியில் இருந்தோ சுகாதார திணைக்களமும் அதனை மிகுந்த ஒத்துழைப்பு நிறைய கிடைக்குது எங்களுக்கு மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸிடையே இருந்து. இப்படி எல்லா இது சுகாதார திணைக்களத்துக்கு மற்ற அனைத்து பேர்களும் உதவி, ஜிஏலிருந்து எல்லா திணைக்களங்களிலிருந்தும் கல்வி திணைக்களம் எல்லா திணைக்களத்திலும் உதவி இருக்கு. அந்த எல்லா உதவியும் காணாது நாங்கள் எங்களோட பிராந்தியம் முழுவதும் இந்த நுழம்பை கட்டுப்படுத்துவதற்கு. நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமாக இப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்க சகலருமே இதை உணர்ந்து செயற்பட்டால் மட்டும்தான் நாங்கள் இதை நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் சொன்னபடி இந்த மழை காலத்தில் மட்டுமன்றில் எந்த காலமுமே நாங்கள் இந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடணும். இப்போ எங்களோட முழம்பின்ற நோய் தொற்றாளிகளை, நோய் தொற்றுக்குட்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களில் நாங்கள் எடுத்து அதிண்ட அவரேஜை பார்த்தால் அதிலும் பார்க்க இப்போ நோய் தொற்றுடன் காணப்படுபவர்கள் இந்த காலத்திலே இந்த போன அக்டோபரோட முந்தின கிழமையாக நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம். ஒவ்வொரு கிழமையும் போன 5 வருடத்தின் அவரேஜை விட இந்த குறைவு இந்த வருடம் இப்போ இந்த மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு நாங்கள் நல்ல குறைவாகத்தான் இருக்கிறோம். இது கிழமை நாங்கள் ஒவ்வொரு கிழமையுமே இந்த மிகவும் அதிக அளவு காணப்பட்ட போன டிசம்பர் ஜனவரியில துவங்கின மீட்டிங்ஸ் முந்தி டெய்லி நடந்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மீட்டிங் நடக்கும், என்ன செயற்பாடு செய்தோம், எங்கெங்க பிரச்சனை காணப்பட்ட பிரச்சனைக்கு என்ன தகுந்த நடவடிக்கை எடுத்த என்பதை மாகாண சுகாதார வைத்திய அதிகார பணிகளின் டிரெக்டர்ல இருந்து எங்களோட ஆர்டிஹெச் சுகாதார வைத்திய எங்களோட பிராந்திய சுகாதார வைத்திய திணைக்கள அதிகாரியில இருந்து எல்லாருமே அதோட மிகவும் கவனமாக அதை கண்ட்ரோல் நடவடிக்கைகளுக்கு என்ன செய்தோம் என்பதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற திட்டம் போன நவம்பர் டிசம்பரில் துவங்கினது
ஒவ்வொரு கிழமையும் இப்போ கிழமைக்கு கிழமை இவ்வளவு குறைவு என்று சொன்னால் இந்த குறைந்த போதிலும் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. சில கிழமைகள் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று நோயாளி கூட இருக்கணும், நாங்கள் விட இல்லை, அது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய முக்கியமான நோக்கம் போன முறை மாதிரி இந்த முறை வரக்கூடாதுண்டு. அதுக்கு நாங்கள் பாடசாலை ரீதியாக ஒவ்வொரு வீடு கொம்யூனிட்டி ஒவ்வொரு மக்களையும் சந்தித்தோம். திணைக்களங்கள் எல்லாம் நாங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறோம். உங்கள் எல்லாருடைய உங்களுடைய ஒத்துழைப்பை தரும்படி இதற்கு. உண்மை, நீங்கள் சொன்னது மாதிரி சமூகத்தினுடைய அடிப்படையில் மாற்றம் ஏற்படாம, மிக முக்கியமாக சமூகத்தினுடைய அடிப்படையிலக்கு குடும்பம், குடும்பங்களுக்குள்ளே அவர்கள் வாழக்கூடிய வீட்டு சூழலிலே மாற்றம் ஏற்படாமல் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரதேசத்திலே பிராந்தியத்திலே மாற்றங்களை நிகழ்த்தி விட முடியுமாறு நாங்கள் எவற்றிலும் அதை நம்ப முடியாது. ஆனால் ஒரு விடயம் இருக்கிறது, எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருமுறை சொன்னால் அதை கேட்டு நடப்பார்களா என்றால் இன்றைக்கு நாங்கள் எங்கோ இருந்திருக்க வேண்டியவர்கள். ஆகவே நாங்கள் மேலும் மேலும் அவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஊட்டி இவை தொடர்பான அறிவுறுத்தல்களை கொடுக்க வேண்டிய அந்த கடமையும் பொறுப்பும் எங்களிடத்தில் இருக்கிறது. பொதுவாக இந்த விடயங்கள் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களிடத்தில், அப்படி இல்லை என்றால் டெங்கு நுளம்பால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு சென்ற பின்பு குடிக்கிற தண்ணீருடைய அளவையும் அளந்து, வெளியேறுகிற சிறுநீருடைய அளவையும் அளந்து வைத்தியசாலையை பொறுத்தவரைக்கும் அங்கே ஒரு வைத்திய விடுது என்றால் கிட்டத்தட்ட ஒரு 50-60 நோயாளர்களை ஆறுகள் மருத்துவர்கள் தாதியர்கள் எல்லாம் இருந்து கவனிப்பது என்பது மிக பாரியசவை அவர்கள் ஆற்றுகிறார்கள். ஆனால் இந்த நிலைப்பாடுகள் வழியிலே மக்களிடத்திலே அவை தொடர்பான விழிப்புணர்வுகள் இருக்கிறதானால் நிச்சயமாக கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் மக்களை சரியாக விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலமாக இந்த வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம். உங்களுடைய அந்த கருத்தோடு நானும் உடன்படுகிறேன். ஆனால் இந்த டெங்கு நுளம்புகள் உருவாகுவதை வந்து நாங்கள் குறைக்க வேண்டுமாக இருந்தால் என்னென்ன செயற்பாடுகளை நாங்கள் வீடுகளில் செய்ய வேண்டும்? அதே நேரத்தில் நுளம்புன்றால் பொதுவாக எல்லாருக்கும் நுளம்பு என்று தெரியும், ஆனால் இந்த டெங்கு நுளம்புகளை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்தி கொள்ளலாம்? டெங்கு நுளம்பு கடிக்கின்ற நேரம் வந்து விடியவும் பின்னேரமும் மூன்று விடிய ஒரு 6 மணியிலிருந்து 9 மணி நேரமும் பின்னேரம் 3 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நேரத்துல இந்த டெங்கு நுளம்பு ஸ்பெஷலா கடிக்கும். இதை விடவும் 24 மணித்திலும் எந்த நேரமும் கடிக்கலாம். கூடுதலாக கடிக்கின்ற நேரம் இது இந்த நேரங்கள் தொடர்ச்சியான அவதானத்தின் மூலம் இதை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த நேரத்துல அந்த வெள்ளக்கோடு வெள்ள புள்ளிகள் இருக்கும் அந்த நுளம்பில, வெள்ள புள்ளிகளுடைய உடம்பில் வெள்ள வெள்ள டொட் இருக்கும் அந்த, அதுதான் இந்த வரி வரியாக காணப்படுகின்ற நுளம்பு தான் இந்த டெங்கு நுளம்பு. அதிலும் இந்த எய்டிஸ் இன இந்த நுளம்பின் பெண் நுளம்புகள் தான் இந்த டெங்கு ஒரு குருதி நோய் தொற்றுடைய ஒருவரிடம் இருந்து கடித்து இந்த நுளம்பை பெற்றுக்கொள்ளுது பெண் நுளம்பு. அதிலும் அந்த எய்டிஸ் இனத்துல ரெண்டு இருக்கு, எய்டிஸ் எஜிப்டி எய்டிஸ் அல்போபிக்டஸ் என்று. இந்த எய்டிஸ் எஜிப்டி எங்களோட வீட்டுக்கு உள்புறமாக இந்த கேட்டினுக்கு பின்னால இந்த மேசை கதிரைகள் இந்த கீழ்ப்புறமாக தான் கூட இருக்கு. அது ரெஸ்ட் பண்ற நேரம், அது ரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல கடிக்கிறேன் இல்லை, அது கடிக்கிறன்ற நேரம் தான் அந்த 3லேருந்து 6 பின்னேரம் 6லேருந்து பின்னர் 3லேருந்து 6 இந்த நேரங்களில் கடிக்குது, ரெஸ்ட் எடுக்குது. உள்ளுக்கு ரெஸ்ட் எடுக்கிற இந்த எய்டிஸ் எஜிப்டி தான் கூடுதலாக இந்த நுளம்ப டெங்கு நோயை கடத்துது. அல்போபிக்டஸ் குறைந்த அளவு தான் கடத்துது, அது பெரும்பாலும் இருக்கிறது வீட்டின வெளிப்புறமாக. எப்படி இவற்றுடைய பெருக்கம் நிகழ்கிறது? இந்த நுளம்புகள் வந்து நல்ல தண்ணிக்குள்ள தான், சேற்று தண்ணி அதற்குள்ள பெருகாது. நல்ல தண்ணி இப்போ மழை தண்ணியோ அல்லது கிணத்து தண்ணியோ நல்ல தண்ணிக்குள்ள தான் அது பெருகும். அதுவும் நாங்கள் விட்டு வெளியிலே எறியந்து கவனிப்பாரற்று எறியப்பட்ட சின்ன போத்தில் மூடிக்க கூட அது வடிவாக பெருக முடியும். இந்த நுளம்புகள் வந்து அந்த இந்த ஏதோ ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் அந்த தண்ணி மட்டத்திற்கு சற்று மேலே ஒரு 1/2 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு மேலே கரையாக பாத்திரத்தின் கரையில் முட்டைகளை இடும். அந்த முட்டைகள் அப்படியே இருக்கும். எப்போ அந்த முட்டைகளில் தண்ணி படுகுதோ அதுக்கு சாதகமான சூழ்நிலை வந்த உடனே அந்த முட்டைகளில் இருந்து குடம்பிகள் உருவாகும். எவ்வளோ காலத்துக்கு அந்த முட்டைகள் வந்து உடனே பாதுகாப்பாக இருக்கும்? 6 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்கும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அத்துடன் இந்த முட்டைகள் வந்து ஒரு தொற்று ஏற்பட்ட ஒரு நுளம்பின்ற முட்டைகளாக இருந்தால் அந்த நுளம்பின்ற முட்டைகளுக்குள்ளேயே டெங்கு வைரஸ் காணப்பட முடியும். அந்த முட்டைகளிலிருந்து வருகின்ற நுளம்புகளும் நுளம்பு டெங்கு தொற்று உடைய நுளம்புகளாக வரும் உருவாகும். அப்படியானால் ஒரு முக்கியமான கேள்வியை வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் நுளம்பு பெருகிய பிற்பாடு நுளம்பு பெருகாமல் அதை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுறோம். பெருகின பிற்பாடும் கூட அவற்றை அழிப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுறோம். இந்த முட்டை பருவத்திலேயே
அவற்றை அழிப்பதற்கான நாங்கள் ஏதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாமா? அதற்கான ஏதாவது ரசாயனங்களை பயன்படுத்தி அந்த நிலத்திலிருந்து அதை இல்லாமல் செய்யலாமா? அப்படி இருந்து வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள் உண்டு. இப்போ நாங்கள் எங்கட சூழலில் இப்போ எவ்வாறு தண்ணி தங்கக்கூடிய பொருட்களை இல்லாமல் செய்வது முக்கியமான, அதுதான் முதலாவது சிறப்பான நடவடிக்கை. அது காணப்பட்டால், தண்ணி காணப்பட்டாலும், அல்லது தண்ணி தேங்கி வைத்திருக்க வேண்டிய தொட்டிகளாக இருந்தால், அல்லது பரல்ல நாங்கள் தண்ணியை தேங்கி வைத்திருந்தால், அவற்றை அடிக்கடி 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா அந்த அந்த விளிம்புகளை, வெளிப்பகுதியை, அந்த கரையை உட்புறமாக நன்கு ப்ரஷ் மூலமாகவோ பொச்சுக்கள் மூலமாகவோ சுத்திகரிக்க வேண்டும். கழுவி உறைஞ்சி கழுவி எதுவும் முட்டை காணப்பட்டால், மிகவும் சின்ன கருப்பு புள்ளிகள் புள்ளிகள் போன்று இருப்பவைதான் அந்த முளம்பின முட்டைகள். அவை இல்லாது நாங்கள் அழித்தோம்டா, ரிமூவ் பண்ணிவிட்டோம்டா, இப்போ இந்தந்த முட்டைகளில் இருந்து முளம்பு உருவாக முடியாது. நாங்கள் கண்டெய்னர்ஸ், அந்த பொருட்களை, தண்ணி தேங்கக்கூடிய பொருட்களை இல்லாது அழிக்க வேண்டும். கட்டாயமாக இருக்க வேண்டிய நீர் தொட்டிகள், பரல், அப்படி நீர் சேமிக்க வேண்டிய பொருட்களையும், மேலே எங்களுக்கு இப்போ மேலேயும் நாங்கள் தண்ணி தொட்டிக்குள்ளேயும் முளம்பு பெருகுது. அப்போ தண்ணி தொட்டிக்குள்ளே எப்படி போகும் முளம்பண்டா, அந்த தண்ணி நிரம்பின உடனே, தொட்டி நிரம்பின உடனே ஓவர்ஃப்ளோ பண்ணுற அந்த பைப்பு கூடாக முளம்பு உள்ளுக்கு போகக்கூடியதாக இருக்குது. போய் உள்ளுக்கு கரையில் முட்டையிடும், அந்த தண்ணி மட்டம் வரைக்குள்ள அந்த முட்டைகளிலிருந்து முளம்பு பெருகுது. தண்ணி தொட்டிக்கும் இது கண்டறியப்பட்டிருக்கு. நாங்கள் எங்களோட பூச்சியலாளர்கள், என்டமாலஜிஸ்ட்னு சொல்கிறது, அவன் இப்போ அடிக்கடி ஒவ்வொரு நோய் தொற்று ஏற்பட்ட இடத்திலும் போய் நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம். இப்போ யாழ்ப்பாணத்தில் எங்களோட எம்சி ஏரியாவில், முனிசிபாலிட்டி ஏரியா, எம்ஓஹெச் ஏரியாவில் தான் கூட காணப்படுறபடியா நோய், டெங்கு நோய் தொற்று பரவுறது கூட இந்த தொற்று ஏற்படுற காலத்தில். இப்போ அங்கே சென்டினல்ஸ் வேண்டும் ஒவ்வொரு மாதமும் உன்னிப்பாக இந்த நுழம்புகள், அடல்ட் நுழம்பு, பூச்சி முட்டைகள், குடம்புகளை பற்றின ஆராய்வு ஒவ்வொரு மாதமும் 4-5 நாள் அதுக்கு செய்கிறதுக்குன்னு ஒதுக்கி இருக்கு. அதில் கண்டறியப்பட்டது தான் இந்த மேல் தொட்டிகள்லேயும் காணப்பட்டு இருக்குது. மற்றது கிணத்துக்குள்ளேயும் சில இடங்களில் காணப்பட்டது. அந்த கிணத்துல நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்ய வேண்டாம், மீன்களை அந்த கிணத்துக்குள்ளே விடுறோம். அப்படி விடுறதை நாங்கள் அது தண்டபாடில் பெருகி முட்டையே இல்லாமல் அழிச்சு போடும். முட்டையிலேருந்து குடம்பி வராமல் அது அழிச்சிடும். பேந்து ஆனால் அந்த மீனை நாங்கள் தண்ணி இறைக்கல, அந்த மீனை முற்றிலுமாக நாங்கள் இறைச்சோம்டா இல்லாமல் போயிடும். நாங்கள் கவனமாக 1 வாளி 2 வாளி தண்ணியை அந்த மீன்களோடு எடுத்து வச்சுட்டு மீண்டும் அந்த மீனை நாங்கள் அந்த தண்ணி கிணத்துக்க விட்டோம்டா, அதுலேருந்து திருப்பி அது பெருகி அந்த கிணத்துக்குள்ளே நுழம்பு பெருகாமல் பாதுகாத்து கொள்ளும். அது நாங்கள் நிறைய குளோரின் போட்டாலும் அந்த மீனின் சவைவலுக்கு பாதிப்பு. குளோரின் அளவாக தான் போடலாம், அதுலேயும் கவனமாக இருந்தோம்டா, உடனே குளோரினை போட்டுட்டு உடனே இந்த மீனை விட்டாலும் அந்த மீன் இறந்து போகும். அப்போ கிணறுகளுக்கு நாங்கள் மீனை விடுறோம், மேல் தொட்டிகளுக்கு அந்த அந்த ஓவர்ஃப்ளோ பைப்பை மூடி ஒரு கப் மாதிரி, ஒரு நெட் மாதிரி முளம்பு போகாதபடி தடுக்கலாம். மற்ற சின்ன சின்ன கண்டெய்னர், மற்றது நாங்கள் பூக்கு அழகுக்காக சில இடங்களில் தண்ணியை தேங்க வைக்கிறோம், ஒரு பொட்டுக்கு கீழே தண்ணி பரவாமல் இருக்கிறதுக்கு தட்டு வைக்கிறோம். அந்த அதுகளில் எல்லாம் அடிக்கடி அந்த தண்ணியை வெளியேற்றிட்டோம்டா, வெளியேற்றிக்கையும் அந்த முளம்பு குடம்பி போயிருக்கலாம்டா, நல்ல வடிவாக கழுவி கழுவி வச்சோம்டா ரெகுலராக. 2-3 நாளைக்கு ஒருக்கா இதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்தோம்டா, எங்களோட சூழலில் முளம்பு பெருக முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால், எங்களுடைய வாழ்வியல் முறை தான் எங்களை இப்படியா நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது. ஆரம்ப காலத்திலே நாங்கள் எங்களுடைய தாத்தா பாட்டியோடு உரையாடினால் சொல்லுவார்கள், இந்த கிழமைக்கு ஒரு முறை தூசு தட்டி எல்லாவற்றையும், பாத்திரங்களை வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளை நன்றாக கழுவி, அது மட்டுமின்றி சொல்லுவார்கள், இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிற போது, என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய அப்பம்மா மழைக்காலம் ஆரம்பித்தால் அந்த வேப்ப மண்ணையிலே விளக்கிட்டுகிற ஒரு பழக்கத்தை கொண்டிருப்பார். நான் நினைக்கிறேன் இவையெல்லாம் பூச்சிகளை விரட்டக்கூடிய, அந்த சூழல் அழகாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு கொடுக்கும். இவற்றை நாங்கள் பின்பற்றினாலே நீங்கள் குறிப்பிடுகிற இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது ஒரு புறம் இருக்கு. முக்கியமான ஒரு விடயம், முன்னிய காலத்திலும் இப்படியான இந்த நுழம்பு பெருக்கம் அல்லது இந்த நோய் தாக்கம் ஒப்பிடுகிற போது இன்றைக்கு வந்து நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள், இன்றைக்கு வந்து அதாவது பதிவு செய்யப்படுகிற நோயாளிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைவடைந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லுகிற இந்த இடங்கள் எப்படி நாங்கள் இவற்றை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிற போது, முந்தையும் இந்த நிலைமை இருந்ததா அல்லது இன்றைக்கு தான் இவற்றுடைய அந்த செல்வாக்குத்தன்மை அதிகமாக இருக்கிறது? பொதுவாக இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த டெங்கு தொற்று தாக்கம் அதிகரித்து கொண்டு வருது. முன்னர் நாங்கள் மலேரியா பாதிப்பு இருந்தது. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள அந்த போன வருடம் நிறைய நோயாளிகள் நோய் தொற்றினால், டெங்கு தொற்றினால் ஏற்பட்ட பாதிக்கப்பட்டபடியால் எங்களுக்கு மத்தியில், எங்களை சூழலில் நிறைய டெங்கு தொற்றுக்குட்பட்ட
நுளம்பின்ற முட்டைகள் இருக்கின்றன. இவை இந்த மழைக்காலத்தின் தனக்கு சாதகமான சூழல் வந்தவுடன் 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை அந்த செவ்வாய் பண்ணக்கூடிய வாழ்தகவுடையதாக இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் இருந்து முளம்பு குழம்பி வரப்போகுது. அத்துடன் வேறொரு எங்களோட எப்பவுமே எங்களோட சூழல்ல முளம்பு எங்களுக்கு நோமலாவே மழைக்காலம் வந்தோடனே ஒரு முளம்புக்குண்ட பரவல் கொஞ்சம் அதிகரிக்குது. அதை நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் ஒரு நோயாளி வெளியில இருந்து வந்தாலும் அவர்கிட்ட இருந்து அந்த நுளம்பு அந்த நோய் தொற்று உடையவர்கிட்ட இருந்து ஒரு நுளம்பு நோய் தொற்றை பெற்றுக்கொண்டால் அந்த நுளம்பு தொற்றுக்குட்பட்ட நுளம்பு 100-200 முட்டைகளை இடும். அந்த அப்ப அதுல இருந்து 100-200 நுளம்புகள் உருவாக வாய்ப்பிற்கு சாதகமான நிலைகள் அந்த முட்டைக்கு காணப்பட்டார். அப்ப இந்த அந்த ஒவ்வொன்றிலேருந்தும் பெறப்போகுது. இந்த வாழ்க்கை காலத்துக்கு 6-9 தான் இந்த வாழ்க்கை சுற்றுவட்டத்துக்கு தேவைப்படுது. 6-9 நாளைக்குள்ள ஒரு நுளம்புலேருந்து இன்னொரு நுளம்பு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நுளம்புலேருந்து 100-200 நுளம்புகள் வரலாம். அப்ப ஒரு தொற்றுக்குட்பட்ட நுளம்புலேருந்து 100-200 நுளம்புகள் நமது சூழல வரப்போகுது. ஆகவே நாங்கள் உன்னிப்பான அவதானத்தோடு செயல்படுகிற போதுதான் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இன்னொரு விடையப்பரப்பு, நீங்கள் குறிப்பிட்ட விடயத்துல இருந்து இந்த நுளம்பு பரவக்கூடிய இடங்கள், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று கருமையான இடங்கள், வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய திரைச்சீலைகள், இவை சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள், நீர் தங்கி நிற்கக்கூடிய பகுதிகள் என்றெல்லாம் பரவும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள். இவற்றையெல்லாம் எங்களுடைய குடும்பத்தினுடைய அழகுகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தாமல் நாங்கள் நிகழ்த்த முடியாது. ஆனால் அண்மையிலே கூட ஜனாதிபதி தன்னுடைய ஒரு உரையிலே குறிப்பிட்டிருந்தார், கிளீன் ஸ்ரீலங்கா, அதாவது தூய்மையான இலங்கை என்கிற ஒரு திட்டத்தை பற்றி அவர் முன்வைத்திருந்தார். உண்மையிலே அபாரமான அற்புதமான ஒரு விடயம். இப்படியான விடயங்களை நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்குள்ளே அதுக்கடுத்த சமூகத்திற்குள்ளே ஒன்று சொல்லி ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது இருக்கக்கூடிய திணைக்களங்கள், பொதுமக்கள், சமூக நிறுவனங்கள் என்று சொல்லி ஒரு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் என்கிற ஒரு அடிப்படையிலே நாங்கள் ஒரு குழுவை உருவாக்கி இதை நாங்கள் தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய வகையிலே எங்களுடைய நடத்தைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் செய்ய முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் ஏத நிலைகள் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. இப்ப இது இந்த பிரச்சனையை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். நம்மால் ஆன உதவிகளை செய்வதற்கு எல்லோரும் உடனடியாக முன் வருகின்றார்கள். எங்களுக்கு அந்த அந்த விழிப்புணர்வு எல்லார் மத்தியிலும் இருக்கு. மக்களிடம் கூட அந்த விழிப்புணர்வு இருக்கு. நாங்கள் அந்த எங்களுடைய ஒரு அட்டிடியூட் சேஞ்ச் பண்றதுக்கு நாங்கள் அதோட கூட நெடுக நெடுக திரும்ப எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி நாங்கள் செய்யணுமென்ற ஒரு ஓர்மம் ஒன்று செய்ய வேணுமென்ற இது வந்ததுன்னா நாங்கள் அது பப்ளிக்கிட்ட சேஞ்சை ஏற்படுத்த முடியும். கட்டாயமாக மாற்றம் வரும். நிச்சயமாக மாற்றம் என்பது எங்கள் ஒவ்வொரு தனிநபரிலும் இருந்தும் மாற வேண்டியதாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் முக்கியமான விடயங்கள் சார்ந்து உரையாடி இருக்கிறோம். மிக்க நன்றி. முக்கியமான ஒரு காலப்பகுதி உங்களுடைய பணி இடைவெளியிலே நீங்கள் இங்கே வருகை தந்து பல விடயங்களை எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இப்படியான நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு நாங்களும் விருப்பமாக இருக்கிறோம் என்கிற அந்த வார்த்தைகளோடு மிக்க நன்றி. தேங்க்யூ. அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே காலத்துடைய தேவை அறிந்திருக்கக்கூடிய பருவகால நோய்களுக்குள்ளே மிக முக்கியமானது இந்த டெங்கு தாக்கம் என்பது. எப்படி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறோம், எப்படியான செயற்பாடுகளின் மூலமாக எங்களையும் இந்த சமூகத்தையும் நோக்கியதாக விடயங்களை ஆற்ற முடியும் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட்டிருந்தது. இதே போன்று சமகாலத்துக்கான இன்னொரு விடய பரப்போடும் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.